அந்த லென்ஸ் மட்டுமே குறைஞ்சபட்சம் 5.5 கிலோ இருக்கும். அதை தூக்கிட்டு கரடு முரடா இருக்கிற மலைகளுக்குள்ளயும் காடுகளுக்குள்ளயும் சுற்றி தெரியறது சாதாரண விஷயமா என்ன? அது கூட ட்ரைபாடு, இன்னும் சில லென்ஸ், கேமரான்னு ஒரு பெரிய லக்கேஜை சுமந்துகிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லங்க 17 வருஷமா உயிரினங்களை தேடியும் இயற்கையோட அரவணைப்பையும் எதிர்பார்த்து பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க ராதிகா ராமசாமி. ஆமா, யாரு இந்த ராதிகா ராமசாமி? இவங்க தான் இந்தியாவோட முதல் பெண் வைல்ட் லைஃப் போட்டோகிராபர். படிக்கும் போது அப்பா வாங்கி கொடுத்த ஒரு கேமராவை கையில எடுத்துக்கிட்டு போட்டோஸ் எடுக்க தொடங்கினங்களோட ஆர்வம் கலனமாகி டெல்லிக்கு போன அப்புறம் தான் வைல்ட் லைஃப் பக்கம் திரும்பிருக்கு. அப்ப தொடங்கின ஆர்வத்துல ஒரு துளி கூட குறையாம இன்னைக்கும் பயணிச்சுட்டு இருக்காங்க. காடு மலைகள்ல கையில கேமராவோட பயணிச்சுட்டு இருக்கும் இவங்க ஆரம்பத்துல ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இவங்களோட சொந்த ஊர் தேனி பக்கத்துல இருக்க வெங்கடாசலபுரம். அம்மா ஸ்கூல் டீச்சர், அப்பா ஆர்மி. ஊர்லயே ஸ்கூல் முடிச்சவங்க சென்னையில கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சாங்க. ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் MBA கிராஜுவேட் எப்படி இந்த துறைக்குள்ள வந்தாங்க அப்படின்றத அவங்களே சொல்றாங்க கேளுங்க. இந்த புகைப்பட ஆர்வம் எப்படி ஆரம்பிச்சது முதல்லன்னு சொல்லும்போது, ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் ஆக்ராவுக்கு ஒரு விடுமுறைக்காக போயிருந்தோம். அப்பா அங்கே போஸ்டிங் இருந்தார். அப்போது ஒரு 4 மந்த்து ஹாலிடேஸ் கிடைக்கும் 10th படிக்கும்போது. ஸோ அங்கே போகும்போது முதல் முறையாக வந்து தாஜ்மஹால் இதெல்லாம் பார்க்கும்போது, அப்போ தான் ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் அங்கே ஃபோட்டோ எடுத்து நெக்ஸ்ட் டே தருவாங்க. அதை பார்க்கும்போது ஓ, இதெல்லாம் நமக்கிட்டே ஒரு கேமரா இருந்ததுன்னா நாமளும் ஃபோட்டோ எடுக்கலாமே. ஸோ விடுமுறை கழிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு அதை பற்றி சொல்லலாம் இல்லையா. ஸோ அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அப்பா கேமரா நானும் கற்றுக்கிட்டால் நல்லா இருக்குமேன்னு. ஸோ அப்பா அது கேட்டுக்கிட்டாங்க. அப்போ டெல்லி இந்த மற்ற சுற்றுலா தலங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு வரும்போது, விடுமுறை கழிஞ்சு வரும்போது அப்பா வந்து சின்ன கேமரா மினோல்டா வாங்கி தந்தாங்க. ஸோ இதை வச்சுட்டு வீட்டிலலாம் எடுக்கலாம், பழகின பிறகு பெரிய கேமரா வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் என்னோடய முதல் முறையாக ஒரு கேமராவை நான் பார்த்தது. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே தோட்டம் இருக்கும், தென்னை மரம், மற்றபடி பூச்செடிகள் இதெல்லாம் இருக்கும். ஸோ முதல் முதல்ல அதெல்லாம் எடுத்து தான் அந்த மாதிரி பழக்கம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோகிராஃபி புகைப்படம் இது வந்து என்னுடைய ஒரு லைஃப்பில் வாழ்க்கையில் ஒரு பக்கத்திலே நடந்து வந்துகிட்டே இருந்தது. என்னதான் கம்ப்யூட்டர் படிப்பை விரும்பி படிச்சாலும் கேமரா ஆர்வம் ராதிகா ராமசாமியோட கையை பிடிச்சி புதுசா ஒரு பாதையில கூட்டிட்டு வந்துச்சு. கேமராவை தூக்கிட்டு குடும்ப சப்போர்ட்டோட கிளம்புனாங்க. அப்படி கிளம்புன ராதிகாவுடைய முதல் காதல் பறவைகள் மேலதான். அதுங்களோட வண்ணங்கள், இடப்பெயர்வு நேரத்துல இருக்கிற அற்புதமான நடவடிக்கைகள் அனைத்துமே அழகு. அந்த அழகு இவங்களை ஈர்க்கவே தேடி தேடி படம் எடுக்க தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் ராஜாஜி தேசிய பூங்கா, ரத்தம்பூர், கார்பெட் மாதிரியான வனப்பகுதிகள் அவங்களோட 2வது வீடுன்னு சொல்ற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. ஆனா அவங்க இத்தனை வருஷமா கடந்து வந்த பாதை ஒன்றும் அவ்வளோ ஈஸியானதா இருக்குல்ல. இந்த வைல்ட் லைஃப் எப்படி இருந்ததுன்னா, ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் வந்து 1998 நான் சென்னையிலேருந்து டெல்லிக்கு போயாச்சு. கல்யாணம் ஆகி டெல்லிக்கு போயாச்சு. அப்போ அந்த சமயத்தில் வந்து இந்த டிஜிட்டல் கேமரா யாரா ஆரம்பித்தது. ஸோ ஒரு D17 சொல்லிட்டு ஒரு கேமரா வாங்கினோம். ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஃபிலிம் கேமராவில் பண்ணிவிட்டு டிஜிட்டல் கேமரா பண்ணும்போது ஒரு இன்ஸ்டண்டாக நிறைய நம்ம ஃபோட்டோ எடுப்போம், நிறைய பார்ப்போம். ஸோ அது மாதிரி வந்து ஒரு அந்த நாமளே கற்றுக்கிற வந்து புதுசாக இருந்தது. பரத்பூர் பறவைகள் சரணாலயம்னு சொல்லிட்டு ராஜஸ்தானில் இருக்குது. ஸோ அங்கே போகும்போது முதல் முதலாக வந்து நான் ஒரு வைல்ட் லைஃப் பறவைகள் வைல்டில் வந்து பறவைகளை வண்ணமயமான பறவைகளை ஒரு பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சது. ஸோ அதை இந்த கேமரா வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா இதை பார்த்து வீட்டில் போய் அதை நல்லா பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஃபோட்டோ எடுக்க வந்து அதுக்குன்னு தனியாக லென்ஸ் எல்லாம் வாங்கணும். வைல்ட் லைஃப்க்கும் பறவைகளுக்கும் ஒரு வேறு மாதிரி லென்ஸ் வாங்கணும். ஸோ அது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து மாதிரி டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒரு எனக்கு என்னென்னா, அந்த டெல்லியில் இருக்கிற ஃபோட்டோகிராஃபரை சேர்ந்து நாங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபி ஆர்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஃபார்ம் பண்ணோம். நானும் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர். இப்போ வந்து நம்ம சோசியல் மீடியா நிறைய இருக்குது, ஃபோட்டோஸ் எல்லாம் போடுறோம், ஒரு ரிவ்யூஸ் வருது, ஃபீட்பேக் வருது, மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியுது. ஸோ அந்த சமயத்தில் வந்து ஒரு யாகு குரூப் கிரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் வெப்சைட்டாக மாறினது. அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு நானும் கற்றுக்கிறதுக்கும் மற்ற ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கெல்லாமே ஒரு என்கரேஜ் பண்ணி பண்ணுற ஒரு ஃபாரமாக இருந்தது. காடுகள் பக்கமும் காட்டுயிர்கள் பக்கமும் அப்போ திரும்பினது தான். இப்போ வரைக்கும் திரும்பி பார்க்காம முன்னோக்கி பறந்துகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க இருக்கிற காடுகள் அனைத்திலுமே இவங்க கால் தடம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியா மட்டும் இல்லங்க, ஐரோப்பா, ஆப்பிரிக்கான்னு வெளிநாடு நாடுகளுக்கும் பறந்துருக்காங்க. அவங்க கிட்ட
பலரும் கேட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா? எப்படி ஒரு பொண்ணா இருந்துகிட்டு தைரியமா காட்டுக்குள்ள போயிருந்து இந்த வேலை செய்றீங்க? அதையும் அவங்களே சொல்றாங்க. இந்த துறை வந்து பெண்ணா இருந்துட்டு அணுகும் போது எப்படி ஈஸியா இருந்ததா இல்லை சேலஞ்சஸ் இருந்தான்னு சொல்லுமா? கண்டிப்பா. ஏன்னா அப்போ வந்து ஆண்களே இந்த மாதிரி காடுகளுக்கு போயோ இல்லை பண்ணுறதோ முழு நேரமாக யாருமே வைல்ட் லைஃப் அப்போ பண்ணலை. நான் பண்ணும்போதும் எனக்கு அப்போ தெரியலை. நான் முதல் இப்போ சொன்னாங்க, டிடி நேஷனலில் சொன்னாங்க, நீங்கள் தான் முதல் பெண்மணி ஒரு ப்ரொஃபஷனலாக வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்கன்னு சொல்லி ஃபீச்சர் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் தான் முதல் பெண்மணி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஈஸியாக இருந்ததா? முதல் அந்த ஃபியூ வருடங்களில் முதல் வருடங்களில் என்னென்னா, முதல் சேலஞ்ச் வந்து எக்யூப்மெண்ட் எடுத்துன்னு போகணும். எல்லாமே ஹெவி எக்யூப்மெண்ட், ஒரு 5.5 kg லென்ஸு, பின்ன 10 kg வரைக்கும் இன்னொரு கேமரா எல்லாமே எடுத்துன்னு போகணும். ஸோ போகிற இடங்களில் நமக்கு உதவியாளர் யாரும் கிடைக்க மாட்டாங்க, நாம் தான் எடுத்துன்னு போகணும். இதில் நான் பறவைகள் வேறு ஃபோட்டோகிராஃபி பண்ணுறேன். பறவைகளுக்கு வந்து பறவைகள் சரணாலயம், மற்றபடி காடுகளுக்குள்ளே நிறைய நடக்கணும். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது முதல் ஃபியூலாம் போயிட்டு வந்த பிறகு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா அவ்வளவு கை காலெல்லாம் வலிக்கும். அதுக்கப்புறம் ஒரு பழக்கமாக ஸ்டெமினா ஆரம்பிச்சது. ட்ராவல் பண்ணும்போது அது ஈஸியாக, நம்ம புது இடங்களுக்கு போகிறோம். அங்கே வைல்ட் லைஃப்னு சொன்னாலே, வனான்னு சொன்னாலே வந்து உங்களுக்கு அப்போ வந்து இன்டர்நெட் இல்லை, ஃபோன் கனெக்டிவிட்டி இல்லை. பத்து நாள் உள்ளே போயாச்சுன்னா உங்களுக்கு ஃபோன் கனெக்ஷன் இருக்காது. அந்த ஹோட்டல் ஸ்டே பண்ணுறது எல்லாமே பேசிக் ஒரு மினிமம் இதாக இருக்கும். ஸோ பெண்ணை இருந்துட்டு அது எப்படி நம்ம இது பண்ணோம்? ஆனால் காடுகள் பக்கத்தில் வந்து கவர்மெண்ட் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது சேஃப்டி தான். பட் ட்ராவல் ஒரு இடத்துக்கு போகும்போது, தனியாக போகும்போது பண்ணும்போது நம்ம எப்பவும் எடுத்துக்கிற ஒரு ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்துன்னு தான் போகணும். முதல் முதல்ல போகும்போது நம்ம எங்கே போகிறோம், எந்த இடத்துல இருக்க போகிறோம், காட்டுக்குள்ளே எப்படி போகிறோம், எல்லா இன்ஃபர்மேஷனும் வீட்டில் தந்துட்டு போவோம், ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனாக. ஸோ எந்த இடத்துல போனாலும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் எங்கெங்கே போகிறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இந்தியாவில் மட்டுமே இல்லை, வெளிநாடுகள்லேயும் போகும்போது நம்ம சும்மாவே ட்ராவல் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் எக்யூப்மெண்ட் எல்லாம் பண்ணும்போது இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆக்சுவலாக எங்கிட்ட கேள்வி கேட்குறது வந்து, நீங்கள் விலங்குகளை பார்த்து பயப்படலையான்னு கேட்பாங்க. விலங்குகளை பார்த்து பயப்பட தேவையில்லை. பட் ஆனால் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போகும்போது ஊரில் போகிறோம் இல்லையா ட்ராவல், அப்போ தான் அதுக்கு தான் பயப்பட வேண்டியது இருக்குது. இன்னொரு பெரிய சேலஞ்ச் வந்து நமக்கு வெதர் தான். ஏன்னா நார்த் இந்தியாவில் வந்து உங்களுக்கு குளிராக இருக்கும், அப்போ குளிர் காலத்தில் தான் பறவைகள் நிறைய வரும். ஸோ அப்போ லேயர்ஸ் ஆஃப் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். நம்ம மத்திய இந்திய காடுகளில் வந்து சம்மரில் தான் டைகர்ஸ் நல்லா கிடைக்கும். ஸோ அப்போ வந்து 45-48 degrees வந்து அவ்வளோ ஹாட்டாக இருக்கும். கார்பட் நேஷனல் பூங்காலெலாம் உள்ளே போயாச்சுன்னா பவர் இல்லை, கரண்ட் இல்லை. ஒரு 1/2 hour ஜென்ரேட் போடுவாங்க நம்ம பேட்டரியெல்லாம் சார்ஜ் பண்ணிக்க. ஸோ நைட்டெல்லாம் பவர் இருக்காது. பட் அந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் நம்ம எடுக்கிற ஃபோட்டோ நல்லா இருக்கும்போது அந்த கஷ்டமெல்லாம் மறந்துடும். வனவியல் வயதில் வந்து மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதில் சில இது வந்து சொல்லணும்னா, ஒரு பாம்பு தாரான்னு சொல்லிட்டு இருக்குது, டாக்டர் சொல்லுவோம், அது நீர் பறவை. ஸோ நீர் பறவை எப்போ பார்த்தாலும் அந்த தண்ணியில் பக்கத்தில் உட்காரும், மீன் பிடிச்சிட்டு அப்படியே போயிடும். ஒரு அமைதியான பறவை. பட் இது பரத்பூர் பறவைகள் சரணாலயத்தில் ஒரு ஃபியூ கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி ஒரு ரெண்டு பறவைகள், ரெண்டு கரையில் ஒரு சின்ன லேக் அது, ரெண்டு பறவைகள் ரெண்டு இடத்துல உட்காந்துருந்தது. ஸோ யூஸ்வலாக கீழே வரும், மீன் எடுத்துன்னு போயிடும், அந்த மாதிரி ஃபோட்டோ. பட் அன்னைக்கு பார்த்து ரொம்ப ஒரு சத்தம் தந்துட்டு இருந்தது. ஸோ அப்போ ஏதோ பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு ரெடியாக இருந்தேன். ரெண்டுமே பக்கத்தில் வந்துட்டு ஸ்விம்மிங் பண்ணுற மாதிரி பண்ணி ஒரு சண்டை போட ஆரம்பித்தாங்க. அது வந்து டெரட்டியல், என்னோடய ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு சண்டை பண்ணுற ஒரு காட்சி, அது மறக்கவே முடியாது. ஏன்னா அதுதான் முதல் வாட்டி நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு காட்சியும். ரேர் ஃபோட்டோகிராஃப் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து மறக்க முடியாத கண்ணிலேயே இருக்குது. இவங்க காட்டுக்குள்ள படம் எடுக்க போனா தன்னோட 60% நேரத்தை அங்க இருக்க பறவைகள் விலங்குகளை நல்லா கவனிச்சு அதுங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறம்தான் கேமராவே கையில் எடுப்பாங்களாம். நான் என்னோட ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸ்டைல் என்னன்னா, யூஸ்வலா நம்ம போகும்போது நம்ம மற்ற இது மாதிரி டெக்னிக்கலாக ஒரு 30% தெரிஞ்சால் போதும். கேமரா எப்படி பண்ணுறோம், கேமரா எப்படி எடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஃபீல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம சரணாலயத்துக்கோ காட்டுக்கோ போன பிறகு நம்ம முதல்ல அப்சர்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாள் என்ன வந்து நம்ம முதல்ல அதை பார்க்கணும், கேமரா லென்ஸ் மூலமாக இல்லைன்னா பைனாகுலர் வச்சுருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு தான் ஒரு 70% நம்ம பார்க்கணும்,
பார்த்த பிறகு தான் இப்போ எப்படி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி எடுப்போம். அதோட வாழ்க்கை முறையை வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறது தான் என்னோட இது. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு இன்டர் ஆக்ஷன் இருக்கா, அது சாப்பிட்ற முறையோ இல்லைனா அதோட இனப்பெருக்க காலமோ இல்லைனா அது பேரண்டிங் சொல்லுவோம் இல்லையா, அதோட குஞ்சுகளை பறவைகள் எடுத்தாச்சுன்னா குஞ்சுகளை எப்படி பாதுகாக்குது, அதுக்கு எப்படி உணவு ஊட்டுது, ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கிற ஒரு ஒரு ஃபோட்டோ தான் நமக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. ஸோ அதுக்கு வந்து போன உடனே அது ஒன்றுமே நமக்கு போஸ்ட் தராது. ஸோ காத்திருக்கணும், ரொம்ப பொறுமை அவசியம், ரொம்ப காத்திருந்து அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஃபோட்டோவே நம்ம சொல்லாமல் கதை சொல்லணும், யூஸ்வலாக சொல்லுவோம். ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து ஒரு 1000 வேர்ட்ஸுக்கு ஈக்குவலாக சொல்லணும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ என்னோட ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபும் ஒரு கதை சொல்லணும், நம்ம பார்க்குறவங்களையும் திரும்பி திரும்பி பார்க்க வைக்கணும். இந்த மாதிரி படங்கள் எடுக்க தான் ரொம்ப பிடிக்கும். தாம் படம் எடுக்கிற உயிரினத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் தன்னோட வேலையே செய்கிறாங்க. இப்போ புரியுதா இவங்க வெற்றியோட ரகசியம் என்னன்னு? ரொம்ப சீரியஸாக இந்த துறைக்குள்ள இயங்க ஆரம்பிச்சு 17 வருஷம் ஆச்சு. இதுல நிறைய அங்கீகாரங்கள் கிடைச்சிருக்கு, அதை விட முக்கியமா நிறைய ரசிகர்கள் கிடைச்சிருக்காங்க. இத்தாலியில இருக்கிற யூசிலா இன் நட்டுரா அப்படின்ற பத்திரிகை ஏசியாவோட பெஸ்ட் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்னு அங்கீகரிச்சிருக்கு. 2009 தூர்தர்ஷன் இந்தியாவோட முதல் பெண் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்னு அங்கீகரிச்சிருக்காங்க. 2013 நிக்கான் கேமரா நிறுவனம் நிக்கான்ஸ் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் மெம்பர்ஷிப் கொடுத்து படுத்திருக்காங்க. 2015 சத்தியபாமா பல்கலைக்கழகம் இன்ஸ்பைரிங் ஐகான் அப்படின்ற விருது கொடுத்திருக்காங்க. 2015 அண்ட் 2019 டெல்லியில நடந்த தேசிய அளவிலான போட்டோகிராபி அவார்ட்ஸ் உட்பட பல நிகழ்வுல நடுவரா பங்கெடுத்திருக்காங்க. 2018 இன்டர்நெட்ல உலக அளவுல நல்லா தெரிஞ்ச பெண் புகைப்பட கலைஞர் அப்படின்ற பட்டியல இடம் பிடிச்சிருக்காங்க. தாவாலிருந்தா போதாது, தன்னை மாதிரி இன்னும் பல பெண்கள் இந்த துறைக்குள்ள வரணும் அப்படின்னு பல வேலைகளை செய்யறாங்க. இப்ப நான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், கேர்ள்ஸ் ஹூ கிளிக்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க ஃப்ரீ ஒர்க் ஷாப் தர்றாங்க பெண் குழந்தைகளுக்கு, ஒரு 12 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு. அதில் நான் இந்தியாவில் பார்ட்னர் ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன். ஏப்ரல் மாதத்தில் ஒரு ஃப்ரீ ஒர்க் ஷாப் பண்ணுறோம். ஒரு நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப குழந்தையாக இருந்தாச்சுன்னா உங்கள் பேரண்ட் கூட சேர்த்து ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஃப்ரீ ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணால், அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜில் நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். அது இல்லாமல் நான் வந்து ஒரு வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரம் இது பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தாச்சுன்னா நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம். நாங்கள் ஃப்ரீ ஒர்க் ஷாப் பண்ணுவோம். இல்லை உங்கள் ஸ்கூலில் வந்து நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், பறவைகளை பற்றியும் வனவியலை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் ஃப்ரீ ஒர்க் ஷாப், ஃப்ரீ டாக்ஸ் எல்லாம் தர்றேன் நான். புகைப்படத்துறை பெண்களுக்கான துறைன்னு சொல்கிறாங்க ராதிகா ராமசாமி. தன்னை மாதிரியே இன்னும் பல பெண்கள் இதில் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கான வேலைகளையும் செஞ்சுட்டு வராங்க. உங்கள் ஆசை நிறைவேறட்டும் ராதிகா. புகைப்படத்துறை வந்து பெண்களுக்கான துறையா? அண்ட் ரொம்ப பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது, நம்ம இதில் வந்து பெண்கள் வரலாமா, ஈவன் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும் இல்லை மற்ற புகைப்படத்துறையாகட்டும் இதில் வரலாமான்னு ரொம்ப பேருக்கு ஒரு தயக்கம் இருக்குது. அது பெண்களுக்கான இது இல்லை, இது ஒரு ஆண்களுக்கான இது, ஏன்னா டைம் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது, எந்த நேரத்துக்கு வேறு போகலாம், அந்த மாதிரி ஒரு இன்னும் அந்த ஒரு குழப்பம் இருக்குது நம்ம பெண்கள்கிட்ட, நம்ம ஃபேமிலிக்கிட்டையும் இந்த மாதிரி இந்த துறையை போகலாமான்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் என்ன கேட்குறதால் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக புகைப்பட துறை வந்து ஒரு பெண்களுக்கான துறை. ஏன்னா நீங்கள் ஒரு டேபிள் டாப் ஃபோட்டோகிராஃபரோ இல்லைனா குழந்தைகள் ஃபோட்டோகிராஃபரோ இல்லைனா இவெண்ட் ஃபோட்டோகிராஃபர்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபேமிலியும் பார்த்துக்கலாம், உங்களோட டெய்லி வாழ்க்கையும் பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் பண்ணி இதில் நீங்கள் நல்லா வரலாம். நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆனால் வைல்ட் லைஃப்லேயும் சொல்லலாம், இப்போ வந்து நீங்கள் ஒன் வீக் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, 1 வீக் உங்கள் வீட்டு வேலைக்காக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பேலன்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆர்வம் இருக்குது இந்த மாதிரி வரலான்னா கண்டிப்பாக வாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணோன்னா எங்களை என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு எப்படி நீங்கள் ஒர்க் ஷாப்போ இல்லைனா எப்படி இது பண்ணுமோ நல்ல எந்த விதமான ஒரு இன்ஃபர்மேஷனும் நாங்கள் நான் ஷேர் பண்ணதை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக வாங்க. நிறைய பேர் வரணும், ஏன்னா ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா, பெண்கள் அவங்கவுங்க காலில் நிற்கணும்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக வந்து படிப்போம், படித்த பிறகு கல்யாணம் ஆகிடும், அதுக்கப்புறம் வேலையெல்லாம் சில பேர் எல்லா வேலையும் விட்டுடுறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் வேலையை விடாமல் நீங்கள் இதையும் பண்ணிகிட்ருக்கலாம். உங்களோட லைஃப் ஸ்டைலையும் உங்களோட வாழ்க்கையும் பார்த்துட்டு ஃபோட்டோகிராஃபியும் பண்ணலாம். நிறைய பேர் வரணும், நிறைய பெண் குழந்தைகள், நிறைய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கேட்குறாங்க வரணும்னா என்ன பண்ணும் மேடம்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாமே நான் யாருமே எனக்கு மெசேஜ், என்னோடய சோசியல் மீடியாவில் யார் எனக்கு மெசேஜ் போட்டாலும் கண்டிப்பாக நான் பதில் பண்ணுவேன். நிறைய இன்ஃபர்மேட்டிவ் என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்துக்குமே நான் சப்போர்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக வாங்க,
இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்தில் நிறைய பெண் புகைப்பட கலைஞர்களை நம்ம பார்க்கலாம், வந்துன்னு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் அது.